Hello friends, welcome back to Anitha Jagan's Kitchen. இன்னைக்கு நம்ம churros அப்புறமா chocolate sauce எப்படி வீட்லயே செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. முதல்ல churros செய்யறதுக்கு நான் இங்க ஒரு panல 150 ml water நான் இங்க சேர்த்துக்கிறேன். அதோட 20 grams sugar நான் இங்க சேர்த்துக்கிறேன். சோ வந்து sugar கொஞ்சம் dissolve ஆகணும். இப்போ 40 grams unsalted butter நான் இங்க சேர்த்துக்கிறேன். சோ butter சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி நல்லா கொதி வரணும். இப்போ வாட்டர் நல்லா பாயில் ஆகுற சமயத்தில் நீங்கள் வந்து ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு 110 கிராம்ஸ் பிளெயின் ஃப்ளார் அப்படி இல்லைனாக்கா மைதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சியூரோஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மெக்சிகன் டெசர்ட். ஈவினிங் ஸ்நாக்குக்கு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபிங்க இது. நல்ல ஒரு அந்த குளிர் காலத்தில் நீங்கள் வந்து இது சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லோ ஹீட்டில் 5-10 மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று திரண்டு வரும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வரும்போது நீங்கள் வந்து ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடணும் இதை. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு முட்டையை எடுத்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது வந்து 1 at a time தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு முட்டை நம்ம முதல்ல சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு ஸ்பேச்சில் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த எக் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால ஸ்லைமியாக தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த எக்கும் அந்த டோவும் நல்லா இன்கார்பரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். நம்ம 2 எக்கும் ஒரே சமயத்தில் சேர்த்துட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ 1 at a time தான் நம்ம சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக் சேர்த்துட்டு அந்த டோவோட நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அது மிக்ஸ் ஆன பிறகு தான் நம்ம செகண்ட் எக் சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்பேச்சிலாக வச்சு மிக்ஸ் பண்ணாவே போதும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஸ்மூத் டோவாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு அந்த டோ வந்து நல்லா பிழிய வரும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஸ்டார் ஷேப்ட் நாசில் நான் எடுத்திருக்கேன். ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம டோ செஞ்சு வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்தான அந்த சியூரோஸ் டோ, அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சியூரோஸ்க்கு ரெசிபி கரெக்டாக இருக்கணுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுற விதமும் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த ஸ்மூத் டோ கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மாவு ரொம்ப கெட்டியாக இருந்து வச்சுக்கோங்களேன், அந்த மாவெல்லாம் என்னாகும், பைப்பிங் பேக்லேருந்து வெளியில் பர்ஸ்ட் ஆகி வந்துடும். ஸோ மாவு கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் பேப்பரில் இந்த மாதிரி நான் தின் ஸ்ட்ரிப்ஸ் தான் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். அப்புறம் எவ்வளோ ஸ்மூத்தாக வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு டோ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா ஹாட்டாக இருக்கணுங்க இந்த ஆயில். இது வந்து நீங்கள் டைரெக்டாக நம்ம ஆயிலில் கூட இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிசர்ஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக கடாயில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி பேக்கிங் பேப்பரில் நம்ம வந்து பிழிஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெதுவாக அந்த பேக்கிங் பேப்பரை எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா ஃப்ரை ஆகிடும். அது அப்படியே நல்லா ஸ்லிப் ஆகிட்டு நம்ம அந்த சியூரோஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த பேக்கிங் பேப்பர் எடுக்கும்போது நீங்கள் வந்து பார்த்து எடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த சியூரோஸ் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு சாக்லேட் சாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் 120 ml நான் இங்கே மில்க் சேர்த்துருக்கேன். மில்க் வந்து கொஞ்சம் பாயில் ஆன பிறகு நான் என்ன பண்ணுறேன், 50 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் அப்படி இல்லைனாக்கா மில்க் சாக்லேட் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். இங்கே வந்து டார்க் சாக்லேட் சேர்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஷைனியாக இருக்கும் உங்களோட சாக்லேட் சாஸ். நான் வந்து இங்கே மில்க் சாக்லேட் தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 25 கிராம்ஸ் சுகர் சேர்த்துட்டு ஒரு லோ ஹீட்டில் நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க.
நீங்கள் லோ ஹீட்டில் குக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த சாக்லேட்டும் சுகரும் நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா கொதி வரும். அந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் சேர்த்துட்டு அந்த மிக்ஸை இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இந்த சாஸ் வந்து நல்லா திக்காகுங்க. உடனே திக்கான பிறகு நம்ம வந்து ஹீட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த சாக்லேட் சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சாக்லேட் சாஸ் எவ்வளோ திக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்முடைய சாக்லேட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம சின்னமன் சுகர் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சுகர் நாங்கள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சின்னமன் பவுடர் வந்து ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்கும், அதை வந்து நான் இங்கே சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நார்மல் நம்ம பட்டை இருக்கும் இல்லையா வீட்டில், அதை வந்து மிக்சியில் நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் சளிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு டாப்பிங்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் சைடெலாம் போனீங்க அப்படின்னாக்கா அந்த சூரோஸ் மேலே தூவிட்டு கொடுப்பாங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சின்னமன் சுகர். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த சினமன் சுகரை சூரோஸ் மேலே தூவிட்டு நம்ம சாக்லேட் சாஸில் டிப் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இப்போ இந்த சூரோஸ் வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து அவுட்டர் லேயர் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்க, இன்னர் லேயர் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நம்ம இந்த குளிர்காலத்தில் சுட சுட நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video. Take care.